இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்களை தெரிஞ்சிக்க நம்ம தமிழ் சினிமா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். கடந்த 10 ஆண்டுகளாக தமிழ் திரையுலகில் காமெடி வேடங்களிலும் குணச்சித்திர வேடங்களிலும் நடித்து ரசிகர்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்திருப்பவர் தான் பிரதீப் விஜயன் அவர்கள். அவர் திடீரென காலமாகிட்டார் என்று வந்திருக்கக்கூடிய செய்திதான் ஒட்டுமொத்த ரசிகர்களிடையேயும் திரைத்துறையினரிடையேயும் மிகப்பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. அவர் எப்படி காலமானார் அப்படின்றது தான் மிகப்பெரும் மர்மமாகவே இருக்கின்றது. 39 வயதேயான பிரதீப் விஜயன் அவர்கள் எப்படி காலமானார், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்கள் யார் யார், இவர் காலமானது எப்படி அப்படின்ட்டு மருத்துவர்கள் சொன்ன அந்த அதிர்ச்சி தகவல்கள் அப்படின்னு பிரதீப் விஜயன் அவர்கள் காலமானது பற்றி யாருக்கும் தெரியாத வெளிவராத பல அதிர்ச்சிகரமான உண்மைகள் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வர பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும். அதுக்கு முன்னாடி மறைந்த பிரதீப் விஜயன் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கடந்த 2013 நடிகர் மிர்ச்சி சிவா அவர்கள் நடித்த சொன்னா புரியாது அப்படின்ற படத்தின் மூலமாக தமிழ் திரையுலகில் அறிமுகமானவர் தான் நடிகர் பிரதீப் கே விஜயன் அவர்கள். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தெகிடி, மேயாதம்மான், லிஃப்ட், இரும்பு திரை, தமிழுக்கு என் ஒன்றை அழுத்தவும், என்னோடு விளையாடு, ஒரு நாள் கூத்து, மீசையை முறுக்கு, நெஞ்சில் துணிவிருந்தால், திருட்டு பயலே 2 ஆடை, சங்கு சக்கரம், ஹீரோ, மனம் உள்ளிட்ட பல்வேறு படங்களில் நடித்து ரசிகர்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்திருக்கிறாரு. கடைசியாக நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்கள் நடித்த ருத்ரன் படத்தில் நடித்தார். நடிப்பை தவிர்த்து திரைப்படங்களுக்கு சப்டைட்டில் போடும் பணிகளையும் செய்து வந்தார் நடிகர் பிரதீப் விஜயன் அவர்கள். பிடெக் பட்டமும் பெற்றிருக்கிறார். சினிமா மீது இருந்த ஆர்வத்தால் நடிப்பை தேர்வு செய்திருக்கிறார். சென்னை பாலவாக்கத்தில் தனியாக அறை எடுத்து வசித்து வந்திருக்கக்கூடிய பிரதீப் கே விஜயன் அவர்களுக்கு 39 வயதாகின்றது. இன்னமும் திருமணம் ஆகலை. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கடந்த 2 நாட்களாக பிரதீப்புக்கு அவருடைய நண்பர்கள் தொலைபேசியில் அழைக்க முயற்சித்திருக்காங்க. ஆனால் பிரதீப் அவர்கள் எந்த பதிலும் அளிக்காததால் அவருடைய வீட்டிற்கே நேரில் சென்று நண்பர்கள் பார்த்துருக்காங்க. அப்போது கதவு உள்பக்கம் பூட்டியிருந்ததாலும் வீட்டுக்குள்ளாறு இருந்து துர்நாற்றம் வீசியதாலையும் உடனே நண்பர்கள் காவல்துறைக்கு புகார் கொடுத்திருக்காங்க. காவல்துறையினர் உடனே விரைந்து வந்து கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்துருக்காங்க. அப்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த மோசமான சம்பவம் அங்கே நடந்திருக்கின்றது. பிரதீப் விஜயன் அவர்கள் காலமாகியிருக்கின்றார். அவர் எப்போது காலமானார் அப்படின்ற தகவல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சரியா தெரிய வரலையா. போலீசாரும் நண்பர்களும் போய் பார்த்தது 13 ஜூன். ஆனால் பிரதீப் கே விஜயன் அவர்கள் அதற்கு முந்தைய 1 நாளோ அல்லது 2 நாட்களுக்கு முன்போ காலமாகி இருக்கலாம் அப்படின்ற தகவல்களும் வெளியாகியிருக்கின்றது. அதே நேரத்தில் அவர் எப்படி காலமானார் அப்படின்றது தான் மிகப்பெரும் மர்மமாகவே இருக்கின்றது. ஏன்னா அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு காலமாகி இருக்கிறார் அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் வெளியானாலும், இன்னொரு பக்கம் அவர் குளியல் அறையில் காலமாகியிருந்தார், அவருக்கு தலையில் காயம் இருக்குது அப்படின்ற மாதிரி இன்னொரு தகவலும் வெளியாகி இருக்கின்றது. இன்னொரு விஷயம், அவருக்கு மனநல பிரச்சனை இருந்தது அப்படின்ற மாதிரியும், அவர் மாத்திரை எடுத்து கொண்டார் அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது. இப்படி மர்மமான பல தகவல்கள் வெளியாகி கொண்டே இருக்கின்றது. போலீசார் தற்போது விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. பிரதீப்பினுடைய உடல் தற்போது சென்னை ராயப்பேட்டை மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றது. காலமாகி 2 நாட்கள் கழித்து பிரதீப் விஜயன் அவர்களுடைய உடல் கண்டறியப்பட்டது பார்த்தீங்கன்னா திரையுலகில் பெரும் அதிர்ச்சியையும் மிக பெரும் அளவில் வருத்தத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. பிரதீப்பின் ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா மிக பெரும் அளவில் சோகத்தில் இருக்காங்க. பல்வேறு திரைப்படங்களில் காமெடி மற்றும் குணச்சித்திர வேடங்கள், வில்லன் வேடங்களில் நடித்து ரசிகர்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்திருக்கக்கூடிய பிரதீப் விஜயன் அவர்கள் திடீரென காலமானது தான் பார்த்தீங்கன்னா தமிழ் திரையுலகிற்கும் பேரிழப்பாக பார்க்கப்படுகின்றது. இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு அதிர்ச்சியான தகவலாக மருத்துவர் தரப்பிலிருந்து சொல்லப்படுவது, ஏற்கனவே பிரதீப் விஜயன் அவர்களுக்கு மூச்சு திணறல் மற்றும் தலை சுற்றி கீழே விழும் நோய் இருந்ததால் தான் தற்போது அதன் மூலமாக கீழே விழுந்து அவர் காலமாகி இருக்கலாம்
அப்படின்ற மாதிரியும் அதனால தான் தலையில் காயம் ஏற்பட்டிருக்கின்றது அப்படின்னுட்டும் மருத்துவர்கள் தரப்பிலிருந்தும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. தெலுங்கிலும் குறிப்பிடத்தக்க படங்களில் நடித்திருக்கக்கூடிய பிரதீப் விஜயன் அவர்களுடைய மறைவு தமிழ் திரையுலகை ஒரு பக்கம் சோகத்தில் ஆழ்த்தியிருந்தாலும் தெலுங்கு திரையுலகினரிடையேயும் மிகப்பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. தற்போது இவருடைய மறைவிற்கு பல்வேறு திரையுலகினரும் ரசிகர்களும் தங்களுடைய இரங்கல்களை பதிவு செய்துட்டு இருக்காங்க. திரைப்படங்களில் மட்டும் இல்லாமல் சில வெப் சீரீஸ்கள்லையும் வெப் தொடர்கள்லையும் குறும்படங்கள்லையும் இவர் நடித்திருக்கிறார். தனக்கு இப்படிப்பட்ட கேரக்டர் தான் வேண்டும் அப்படின்ட்டு நினைக்காம கிடைத்த கேரக்டர்களில் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி இருந்தார் பிரதீப் அவர்கள். நடிகர் கவின் அவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்த மிகப்பெரும் ஒரு எதிர்காலத்தை கொடுத்த லிஃப்ட் படத்திலையும் கிளைமேக்ஸில் ஒரே ஒரு சீனில் மட்டுமே காணப்படுவார். அதில் கவின் அவர்களிடம் கேவலமாக திட்டு வாங்கி கொண்டே சிரிக்கும் இவருடைய கேரக்டர் அனைவரையும் கவர்ந்து இழுத்தது. சமீப காலமாகவே பார்த்தீங்கன்னா திரையுலகில் அடுத்தடுத்து நல்ல கலைஞர்கள் காலமாகி வருவது, குறிப்பாக மாரடைப்பால் காலமாகி வருவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. தனியாக இருந்து வந்த பிரதீப் விஜயன் அவர்கள் காலமாகி 2 நாட்கள் தன்னுடைய வீட்டிலேயே இருந்திருக்கிறார். சந்தேகத்தின் அடிப்படையிலேயே அவருடைய வீட்டை உடைத்து பார்க்கப்பட்டிருக்கின்றது. தனியாக வசிப்பவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டியதன் அவசியத்தையும் பிரதீப் விஜயன் தற்போது அனைவருக்கும் புலப்படுத்தி விட்டு சென்றிருக்கிறார் என்பதைத்தான் அவருக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த சம்பவம் உணர்த்துகின்றது. சென்னை ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவருடைய உடலானது மருத்துவர்கள் பரிசோதனை செய்து போலீசாரிடம் தெரிவித்திருக்கக்கூடிய தகவல் படி அவருக்கு தலையில் அடிபட்டு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி போலீசாரிடம் சொல்லியிருக்காங்களாம். இவருக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சில நோய்கள் இருந்ததாகவும் அதன் காரணமாகவும் இறந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. தலையில் காயம் இருப்பதால் வேறு ஏதேனும் சம்பவம், விரோதம் காரணமாக ஏதேனும் நடந்திருக்கலாமோ அப்படின்ட்டும் ரசிகர்கள் சந்தேகப்படுறாங்க. குறிப்பாக அது சம்பந்தமாகவும் போலீஸார் தற்போது விசாரணை நடத்திட்டு இருக்காங்களாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லப்படும் நிலையில் மாரடைப்பால் கீழே விழுந்து மாரடைப்பால் காலமாகிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படும் நிலையில், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் 2 நாட்களாக காலமாகியிருந்த தகவல் வெளியே தெரியாமல் இருந்தது தான் இன்னொரு பக்கம் மிகப்பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. தற்போதைய நிலவரப்படி அவர் எப்படி காலமானார் அப்படின்ட்டு போலீஸார் தீவிர விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. ஏன்னா அவருடைய மறைவு பார்த்தீங்கன்னா மர்மமாகவே இருந்துட்டு இருக்கின்றது. சமீப காலமாகவே தமிழ் திரையுலகில் அடுத்தடுத்து பல பிரபல நகைச்சுவை நடிகர்கள், குணச்சித்திர நடிகர்கள் அப்படின்ட்டு காலமாகி வருவது தமிழ் திரையுலகிற்கு பேரிழப்பாக பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக நடிகர் விவேக் அவர்கள் தொடங்கி மயில்சாமி, நடிகர் மனோபாலா அப்படின்ட்டு அந்த வரிசை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இவர்களுடைய மறைவெல்லாம் தமிழ் திரையுலகிற்கு நிச்சயம் பேரிழப்பாக பார்க்கப்படுகின்றது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தற்போது 39 வயதேயான குணச்சித்திர மற்றும் வில்லன் நடிகர், காமெடி நடிகர் என்று பல வகையில் தன்னை மெருகேற்றி ரசிகர்களின் மனதில் நீங்காத இடத்தை பிடித்து தன்னுடைய அசாத்திய நடிப்பால் வலம் வந்து கொண்டிருந்த நடிகர் பிரதீப் விஜயன் அவர்களுடைய மறைவும் தமிழ் திரையுலகிற்கு மிகப்பெரும் பேரிழப்பாக அமைந்திருக்கின்றது. அவர் எப்படி காலமானார், அவருக்கு என்ன நடந்தது அப்படின்னுட்டு தீர விசாரித்து அதற்கேற்றார் போல நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்றது தான் ஒட்டுமொத்த ரசிகர்கள் மற்றும் திரையுலகினரின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. நடிகர் அசோக் செல்வன் அவர்களுடைய நடிப்பில் வெளியான தேகிடி படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார். இவர் பல படங்களில் நகைச்சுவை வேடம் ஏற்று நடித்திருந்தாலும் இந்த திரைப்படம் தான், அதாவது தெகிடி திரைப்படம் தான் பார்த்தீங்கன்னா நடிகர் பிரதீப் அவர்களுக்கு நல்ல பெயரையும் அடையாளத்தையும் பெற்று கொடுத்தது. அதோடு இந்த படத்தில் வில்லன் வேடத்தில் நடித்தும் அசத்தியிருப்பார். தெகிடி படம் இவருடைய திரை வாழ்க்கையில் மிகப்பெரும் மறக்க முடியாத ஒரு படம் தான் சொல்ல வேண்டும். பிரதீப் கே விஜயன் அவர்கள் திடீரென காலமாகி இருப்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவருடைய இந்த மறைவில் சந்தேகம் இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீங்களா? அவர் எப்படி காலமாகி இருப்பார் அப்படின்ற மாதிரியான உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க. பல்வேறு தரப்பினரும் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை பதிவிட்டு இருக்காங்க. நீங்களும் பிரதீப் கே விஜயன் அவர்களுடைய
மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்க விரும்புனீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. பிரதீப் கே விஜயன் அவர்கள் நடித்த படங்கள்ல உங்களுக்கு பிடித்த படம் எது அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பிரதீப் கே விஜயன் அவர்கள் திடீரென காலமானது எப்படி அப்படின்ற பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொள்ளவும், குறிப்பாக இவருடைய மறைவில் இருக்கக்கூடிய மர்மங்கள் பற்றி பலருடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவும் இந்த பதிவு நிச்சயம் உதவும்.